டு சாந்திஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன டிஷ்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம நான் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மைதா மாவு போட்டு வச்சிருக்கேன், உப்பு, கொஞ்சம் பால், கொஞ்சம் ஆயில். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸ்ட்டுன்னு இருக்கும், வாங்கிக்கோங்க, அது வாங்கி போடுங்க. நான் நல்லாயிருக்கும், ஈஸ்ட்டு கிடைக்கல, அதனால் நான் பால் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் சுகர் ஆயில் ஊற்றிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிணைஞ்சி வச்சிடலாம். நான் செய்யறதுக்கு பாருங்கள், மாவு பிணைஞ்சி வச்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சிடணும் நானுக்கு. இது அரை மணி நேரம் ஊறட்டும் மாவு. பாருங்கள், இப்போ நம்ம புரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு உப்பு பால்லாம் ஊற்றி பிணைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி சப்பாத்தி மாதிரி தட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். இது அப்படியே நல்லா புஸ்ஸுன்னு இருக்கு பாருங்க. இது மேலே அப்படியே எண்ணெய் தடவி வச்சுருங்க கொஞ்சம் நேரம், அஞ்சு நிமிஷம். இப்போ ஒரு மாவு செய்கிறேன் பாருங்க. மொத்த பாருங்க. இப்போ சதுர புரோட்டா ரெடி பாருங்க. புரோட்டா வேகுது. சதுர புரோட்டா, லேயர் புரோட்டா.